தண்ணியை ஊற்றிக்கங்க, உப்பு போட்டுங்க, கொஞ்சம் சர்க்கரை போட்டுங்க. உங்கள் விருப்பம், சர்க்கரை போடலாம் போடலாம், போடாட்டியும் பரவாயில்ல. முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதை நல்லா கலக்கிக்கோங்க. அப்போ தான் நல்லா, அப்புறம் மாவு கொட்டினீங்கன்னா எல்லாத்தையும் நல்லா பே கலந்து நல்லாயிருக்கும். முதல்ல கலக்கிட்டு மாவை உடச்சி குட்டி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி பிணைங்க பொறுமையாக. இந்த மாதிரி நல்லா போட்டு கிண்டி நல்லா பிணைச்சிக்கோங்க. இப்போ தரையில் எடுத்து போட்டுக்கிட்டு நல்லா பிணைங்க. எவ்வளோவுக்கு நல்லா பிணைஞ்சிங்களோ அவ்வளோவுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அமைக்கி நல்லா தேய்ச்சி பிணையணும். சும்மா சட்டிக்கிலே போட்டு உருட்டி வச்சிங்கன்னா அது பார்க்குறதுக்கு சோபாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு மாவு போய் எல்லாம் கலந்து நல்லா பிணைஞ்சாதான் நல்லாயிருக்கும். நல்லா சீக்கிரமாக புரோட்டா போடலாம், வேகமாக நல்லா ஊறிக்கிறி நல்லாயிருக்கும். பிணையிறதுக்குள்ள இருக்கு நல்லா, அந்த மாதிரி பிணையணும் போட்டு. இப்போ நல்லா உருட்டி வச்சுட்டு டால்டாவை எடுத்துக்கிட்டு மேலே தடவி வச்சுருங்க. அது போதும், எண்ணெய் கண்டையெல்லாம் நான் ஒன்றுமே ஊற்றலை. இந்த பாருங்கள், டால்டா எடுத்து மேலே நல்லா தடவி வச்சிட்டிங்கன்னா நல்லா பிரட்டி உருட்டி தடவி வச்சுக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க போதும். இப்போ பீடா புடிங்க. இப்போ 5 நிமிஷம் ஆச்சு ஊற வச்சு. இந்த மாதிரி பிடிக்கணும், நறுக்கணும். நாங்கள்லாம் ஹோட்டலில் சர்வீஸ் இருக்கு பிடிக்கிறோம், நீங்கள் எப்படி பிடிக்க முடியாது. இருந்தாலும் இப்படி பிடிச்சி பழகிக்கலாம். மாவு நல்லா டைட்டாக இருக்கும், அப்போ தான் நல்லாயிருக்கும் பரோட்டா. ரொம்ப லூஸாக வச்சுருக்கிறதெல்லாம் வந்து நாங்கள் உடனே, ஆளுக கூட்டம் வந்துருச்சுன்னா ஆளுக பரோட்டாவில் பரோட்டாலாம் பார்க்க, அப்போ தான் லூஸாக பிணைஞ்சிக்கிட்டு ஏதோ ஒன்று அடித்து கொடுத்துருவோம். பரோட்டா லேட் பண்ணாமல் கொஞ்சம் டைட்டாக இருந்து இப்படி பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா அது டால்ட்டா போட்டது இலையும் நல்லா வந்துடும். இப்போ டால்ட்டா கொஞ்சம் எடுத்துக்கிட்டு எல்லா பீடாவிலையும் நல்லா உருட்டி தடவி அப்படியே மாதிரி தடவி அப்படியே கொஞ்சம் ஊற வச்சுருங்க. அது ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும்.
அப்படியே ஒரு வெள்ளை துணி எடுத்து வச்சு மூடிடுங்க. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ எடுத்து கையால் அப்படி அமுக்கி போடுங்க. ஏன்னா இது உடனே உடனே போடுறதுனால அப்படி கொஞ்சம் கையால் அமுக்கி போடுங்க. இப்போ அப்படியே மூடி வச்சுருங்க வெள்ளை துணியை போட்டு. ஆனால் இப்போ உங்களுக்கு வீசி காட்டுறேன் பாருங்கள். வீசி காட்டிட்டு அப்புறம் போட்டு மூடலாம். வீசி காட்டுறேன் பாருங்கள். வலது கை கட்டவரை மேலே வரணும், இடது கை கட்டவரை கீழே போகணும். இவ்வளோ தான். இப்படி ஒரு 10-20 நாளைக்கு வீசுங்க. நீங்கள் எல்லாருமே லேடிஸ் எல்லாருமே இதே வீசிடலாம் புரோட்டா. ஒன்றும் இல்லை, வெள்ளை துணியோ ஒரு இட்லி துணியோ எடுத்துக்கோங்க, இது மாதிரி வீசுங்க. ஒரு 15-20 நாளைக்கு வீசுனீங்கன்னா அழகாக நீங்களே எங்கள் மாதிரி வீசிடலாம். இடது கை கட்டவரை கீழே போகணும், வலது கை கட்டவரை மேலே வரணும். அவ்வளோதான், அப்படி வீசணும். இவ்வளோதான், கொஞ்ச நாள் வீசுங்க, எல்லாருமே வீசிடுவீங்க. கீழே போட்டு கத்தியால் அறுத்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இதெல்லாம் செய்ய வேண்டாம். ஒரு 10-20 நாளைக்கு வீசுனீங்கன்னா கற்றுக்கிறாலுமே. வீசி போட்டு சாப்பிட்ற மாதிரி வரவே வராது. வீசி போட்டு சாப்பிட்றதான் நல்லாயிருக்கும். இப்படி இருக்கணும். வலது கை கட்டவரை கீழேயும், இடது கை கட்டவரை இடது கை கட்டவரை கீழேயும், வலது கை கட்டவரை மேலேயும் இருக்கணும். இப்படி வீசி பாருங்க. துணி எடுத்துக்கிட்டு வீசினீங்கன்னா உங்களுக்கு அருமையாக வந்துடும். அதுதான் துணியில் வீசி காட்டுறேன். ஏன்னா பீடாவில் கற்றுக்கினீங்கன்னா நிறைய பீடா வேஸ்ட் ஆகும். இப்போ எண்ணெய் எடுத்து ஊற்றிக்கோங்க. ஒரு தட்டுலையோ ஒரு கிண்ணிலையோ எதுலையோ ஊற்றிக்கோங்க, உங்கள் விருப்பம் அது. நல்லா எண்ணெயை தடவிக்கோங்க. லைட்டாக தடவிக்கிட்டால் போதும். எண்ணெயை கல்லில் தடவிக்கிட்டு லைட்டாக, ரொம்ப தடவுனீங்கன்னா மேலே அடிக்கும் பீசும்போது. அதனால் லைட்டாக இப்படி தடவிக்கிட்டு கட்டையை போட்டு தேய்ச்சி, ஏன்னா உடனே போடுறதுனால சீக்கிரம் ஊறுறது தான் இது மாதிரி செய்கிறேன். ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு போட்டு முடிக்கணுங்கிறதுக்காக இப்படி கட்டையை போட்டு தேய்ச்சி எல்லாத்தையும் இப்படி வச்சுக்கோங்க. இப்போ எடுத்துகிட்டு துணியை போட்டு மூடி எடுத்தாச்சா, இப்போ எடுத்து வீசுங்க. இந்த மாதிரி கையால் அமைக்கிட்டு இப்படி எடுத்து வீசினீங்கன்னா எப்படி வருது பாருங்கள். ஊரங்கிறமெலாம் கணமெல்லாம் வராது. நாங்கள் ரொம்ப கணம் ஒரு 20 வருஷம் வீசுகிறதுனால அழகாக வருது பாருங்கள். அவ்வளோதான். சும்மா லூஸாக அப்படியே சுற்றி வைக்கணும். சும்மா கைத்தை சுற்றுற மாதிரி சுற்ற வேண்டியதில்லை. சும்மா லூஸாக அப்படி சுற்றி வச்சிங்கன்னா நல்லா சீக்கிரமாக ஊறிடும். உடனே நம்ம போடலாம். எடுத்து வீசி முடிக்கிறதுக்குள்ளே அது ஊறிடும். எப்படி வருது பாருங்கள். ஓரமெல்லாம் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். கனமாவெல்லாம் இல்லாமல் அவ்வளோதான். எனக்கு பக்கத்தில் மேலே தலைக்கிட்ட ஒரு சின்ன சிலாப்பு கல் மாதிரி இருக்குது. அதனால் இந்த ஓரத்துலேயே நான் வீசுகிறேன். வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா கிச்சன் சின்ன கிச்சனாக இருக்கிறதுனால அப்படி கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஹோட்டலெல்லாம் சின்ன அருமையாக பண்ணுவோம். இதெல்லாம் இடம் புழக்கமாக நல்லாயிருக்கும். அவ்வளோதான். அப்படி இழுத்து அப்படியே சும்மா சுத்த வேண்டியதான். அப்படி பிரி மாதிரியெல்லாம் சுத்த வேண்டாம். கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நாங்கள்லாம் கொஞ்சம் கற்றுக்கினதுனால எங்களுக்கு அதெல்லாம் ஒரு ஈஸியாக தெரியுது. நீங்களும் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். லைட்டாக போட்டவுடனே எண்ணெயை போட்டு திருப்பி விடுங்க.
போட்டோடனே எண்ணெயை போட்டு கொஞ்சம் நேரம் திருப்பி விட்டணும். லைட்டாக லைட்டாக எண்ணெய் போட்டால் போதும், எண்ணெயெல்லாம் வந்து ஊற்றணுங்கிறதில்ல. இல்லை வீட்டில் எப்படி வேணாலும் ஊற்றிக்கலாம், ஹோட்டல்லாம் இப்படிலாம் ஊற்ற மாட்டாங்க. இப்படிலாம் ஊற்றி அடித்தா மேலெல்லாம் அடிக்கும் தெரிக்கும். அதனால் லைட்டாக போட்டாலே போதும் எண்ணெய். நல்லா பொறுமையாக வேக வச்சு எடுங்க. அப்போ தான் பிள்ளைகள்லாம் சாப்பிட்டாலும் ஒன்றும் பண்ணாது, இல்லைன்னா மேலே மட்டும் வந்து உள்ள மாவாக இருக்கும். கையை வந்து இப்போ ஒடுக்கி வச்சுக்கக்கூடாது, நல்லா அப்படி விரித்து வச்சுக்கிட்டு அப்படி அடித்தீங்கன்னா நல்லா அடிபடும். பொத்தி பொத்தி அடிக்கக்கூடாது. ஹோட்டல்லாம் பாருங்கள், பொத்தி பொத்தி அடிக்க மாட்டாங்க. பொத்தி பொத்தி அடித்தா அந்த மாதிரி நெய் விடாது, நல்லா அடிபடாது. வீட்டில் ஏதோ ஒன்று ரெண்டும் நீங்கள் ஒரு பத்து எட்டு சுடுறதுனால பொத்தி பொத்தி அடிக்கிறீங்க, பரவாயில்ல வீட்டில் சாப்பிட்றதுக்கு. ஹோட்டல்லாம் வந்து நல்லா கையை விரித்து வச்சு அசா தான் இந்த மாதிரி பொழு பொழுன்னு வரும். அடிக்கிறதுலேயும் இருக்குது பாருங்க, எப்படி இருக்குது, எப்படி கலராக இருக்குது, எப்படி உதறது பாருங்கள். அடிக்கிறதுலையும் இருக்குது போல் உளன்னு வர்றது பார்த்தீங்களா, அருமையாக இருக்கு. இப்போ எடுத்தால் அப்படியே உளுந்து கொட்டி போயிடும். அதுதான் சும்மா உங்களுக்கு தட்டில் அப்படியே எடுத்து காட்டுறேன், அவ்வளோதான். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, நீங்களும் இது மாதிரி எல்லாருமே நல்லா பண்ணலாம். இந்த மாதிரி சும்மா கையால் அழகாக அமைக்க போட்டாலே போதும், அந்தளவு ஊறிடுச்சு. அரை மணி நேரம் கூட ஆகலை, இவ்வாறு கையால் சும்மா தான் அப்படி அமுக்கிறேன். அந்தளவுக்கு நல்ல அழகாக பக்குவமாக வந்துடுச்சு மாவு. பார்க்குறவங்களுக்காக போட்டு காட்டுறேன்,
இல்லைன்னா எங்கள் வீட்டில் எல்லாம் புரோட்டா வேணும்னா எங்கள் கடையிலே கொண்டு வந்து கொடுத்துருவோம், இல்லைனா வேறு ஹோட்டலில் வேணும்னா வாங்கியாந்தே கொடுத்துருவோம். வீட்டில் எல்லாம் வாங்கியா கொடுத்து சாப்பிடுவோம், எல்லோரும் வாங்கியா கொடுத்துருவேன், இல்லைனா எங்கள் கடையில் எடுத்து வந்துடுவேன். இது உங்களுக்காக போட்டு காட்டுறேன், நான் ரொம்ப பேர் புரோட்டா போட பார்க்குறேன். இந்த சின்ன கல்லில் ஏன் இப்படி போட்டிருக்கேன், மூணு புரோட்டான்னா நாலு புரோட்டா சேர்த்து அடித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக சின்ன கல்லில் போட்டிருக்கேன். அதை எதுக்கு சுற்றி சுற்றி விடுறேன்னா ஒரு பக்கம் வேகாமல் இருக்கும், கல் சின்ன கல்லாக இல்லையா, அதனால தான் இந்த புரோட்டா அப்படி சுற்றி சுற்றி விடுறேன். இந்த மூணு புரோட்டா இருக்கிற கல்லை வீட்டில் மாதிரி ஒன்று ஒன்றா போட்டால் எப்போ அடிக்கிறது, ஒரு கிலோ போட்டேன் 23 பீடா, ரொம்ப நேரம் ஆகும், நீங்களும் பார்க்குறவங்களுக்கும் சங்கட்டமாக இருக்கும். அதனால தான் மூணு புரோட்டா போட்டு அதை அப்படியே திருப்பி திருப்பி விட்றேன். ஊரத்தில் வேகாமல் இருந்தாலும் வேகட்டும்னு நல்லா வேக வச்சு தான் சாப்பிடும், அப்போ தான் ஒன்றுமே பண்ணாது. நான் கையால் எடுக்கிறோம்லான்னு நினச்சிக்காதீங்க, ஏன்னா ஹோட்டலெல்லாம் எல்லோரும் கையை போட்டு தான் செய்வோம். நீங்கள் மாதிரி கரண்டி வச்சு ஸ்பூன் வச்சு கையால் படாமல் செய்ய முடியாது. நான் ஹோட்டல் பழக்கத்தில் கையாலையும் எடுத்து திருப்பி போடுறேன், அவ்வளோதான். ஏன்னா நம்ம கை சுத்தமாக தானே இருக்குது, நம்ம தானே ரெடி பண்ணுறோம். சைவமாக சாப்பிட்றவங்க வந்து முட்டை போடாமையும் சாப்பிட்லாம், வெறும் பச்சை தண்ணியில் உப்பை போட்டுவிட்டு அப்படியே பினஞ்சி பீடா பிடிச்சி போட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். சைவ குருமா வச்சு சாப்பிட்லாம், சைவமாக சாப்பிட்றவங்க முட்டையெல்லாம் சேர்க்காமையும் பண்ணலாம். அதாவது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பார்த்தாலே சாப்பிடணும் போல் இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா இருக்குது, பார்த்தீங்களா பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து எப்படி இருக்குது. அரை மணி நேரத்துக்குள்ளே போட்டு ரெடி பண்ணணும் புரோட்டா.
இப்படி ஊற வச்சு சாப்பிட்டேன்னு முடியாது. அவ்வளோ அருமையாக இருக்கும். மூணு போட்டாக்கு ஒரு கிண்ணி ஊற்றிட்டு ஆரம்பி அவ்வளோ நல்லா இருக்கும். நல்லா சாப்பிட்றவங்களா கொஞ்சம் பயசாக இருந்தால் பொம்பளை ஆம்பளை கொஞ்சம் வயசாக இருந்தால் பத்து புரட்டா இருந்தாங்க. இந்த நீங்கள் எல்லாரும் ரெண்டு பேர் ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும், ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும், ரொம்ப கஷ்டமாக பண்ணிக்கிட்டு எல்லாம் பண்ணுறேன். இங்கே தான் நான் போட்டு காமிச்சுன்றே வேறு ஒன்றும் இல்லை. இது பெரிய விஷயம் இல்லை. நான் சொன்ன மாதிரி லேடிஸ் இருந்தாலும் இட்லி புண்ணியோட வீசி கற்றுக்கணும். ஒரு பத்து நாள் இருபது நாள் திறமையாக உள்ளவங்க பத்து இருபது நாள் ஒரு மாதிரி அப்புறம் அதே மாதிரி சார். அதுவும் நீங்கள் மனசு வச்சா ஏதாவது வேணாலும் இருக்கிறாங்க, எப்படி ஒரு நாள் செய்யாது. நீங்கள் ரொம்ப பொறுமையாக செயல்படுறவங்க லேடிஸ் மொத்தத்தில் எல்லாருமே. அதனால் அருமையாக நீங்கள் ஒரு பத்து இருபது நாளைக்கு வீசி புண்ணியோட வீசுங்க, அழகாக வரும். அருமையாக வீசி போடலாம். நான் தான் எத்தனையோ பசங்க வர சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி வீசி கற்றுக்கிட்டாங்க. அருமையாக இருக்கும். போட்டு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லணும். நல்லா இருக்காங்க. சரிங்களா, எல்லாருக்கும் நன்றி.